நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணோட வாழ்க்கையில திருமணம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தரக்கூடியது. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே வாழ்க்கை துணை அமைஞ்சா அதைவிட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் பெண்களும் ஆண்களும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமைய கடைபிடிக்க வேண்டிய விரதம் நந்தா விரதம் இந்த இருவத்தொன்னில் எப்போது இந்த விரத நாள் இதெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை மனித குலத்துல பிறந்த பார்வதி தேவி சிவபெருமானையே தன்னோட கணவராக அடைய நினைச்சு இந்த நந்தா விரதத்தை கடைபிடித்து தன்னோட விருப்பம் போலவே சிவபெருமானையே கணவராக அடைஞ்சாங்க திருமண வயதில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் இந்த விரதத்தை எப்போது கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா பங்குனி மாதம் வளர்பிறை சப்தமி நாள்தான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நந்தா விரதம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா மார்ச் இருபதாம் தேதி சனிக்கிழமை இந்த விரத நாள் வருது இந்த நாள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்து குளித்து முடித்து சூரிய நமஸ்காரம் செய்யணும் அதுக்கப்புறம் வழக்கம் போல வீட்டில் செய்யக்கூடிய பூஜையை செஞ்சு முடிச்சு வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நைவேத்தியமாக செஞ்சு அதை படைச்சி சிவபெருமான வீட்டில் முதல்ல வணங்கணும் அதுக்கப்புறம் மல்லி முல்லைன்னு வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பூக்களும் வில்வ இலையும் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகணும் அந்த வெள்ளைப்பூவும் வில்வ இலையும் சாமிக்கு கொடுத்து மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சிவபெருமானின் பாடல்களை படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓம் நம சிவாயன்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லிட்டு இருக்கலாம் மற்ற சிந்தனை எதுவுமே இல்லாம இறைவனோட சிந்தனையிலே வந்து அன்றைய பொழுதை வந்து கழிக்கணும் அதுதான் வந்து முக்கியம் அன்னைக்கு முழுவதுமே வந்து உணவு எதுவும் எடுத்துக்காம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது மாலை மறுபடியும் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வணங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காலையில சிவபெருமானுக்கு படைச்ச அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த விரதத்தோட முழு பலனும் கிடைக்கணும்னா விரதம் முடித்த நாளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நாள் ஏழ்மையா இருக்கிறவங்க அதாவது வயதானவங்க பொருளாதாரத்துல கஷ்டப்படுறவங்க படிக்க காசு இல்லாம கஷ்டப்படுற மாணவ மாணவிகள் இவங்களுக்கு எல்லாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும் அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தீங்க அப்படின்னா இந்த விரதத்தோட பலனை உடனே அடையலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி